வணக்கம் நண்பர்கள். நிகழ்ச்சி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ரெண்டு பொருட்களை வச்சு பூஜை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அது ரெண்டு பொருட்கள் என்ன, எதுக்காக இப்படி அடிக்கடி பொருட்கள் மாற்றப்படுது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக நம்ம பார்ப்போம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிதாக ரெண்டு பொருளை வச்சு பூஜை செய்கிறாங்க. அந்த பொருளை வச்சு பூஜை செய்கிறதுனால உணவுப் பொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படுமா இல்லைன்னா விலையேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. சிவன்மலை ஆண்டவர் பக்தரோட கனவுல வந்து ஏதாவது ஒரு பொருளை வச்சு பூஜை செய்ய சொல்லுவார். அந்த பக்தர் கோவிலுக்கு வந்து தனக்கு ஆண்டவரோட உத்தரவு கிடைச்சிருக்கிறதா சொல்லுவார். அவர் சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக சாமிக்கு முன்னாடி பூக்கட்டி போடுவாங்க. சாமி உத்தரவு கொடுத்தா அந்த பொருளை கண்ணாடி பெட்டியில் வச்சு பூஜை செய்வாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வச்சு பூஜை செய்யக்கூடிய பொருளை வச்சு சமூகத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. உணவுப் பொருளை வச்சோ மளிகைப் பொருளை வச்சோ பூஜை செஞ்சால் விலையேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகமாக பார்க்கப்படுது. மஞ்சள் வச்சும் பருத்தி வச்சும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பூஜை செஞ்சபோது அதிக விலையேற்றம் ஏற்பட்டுச்சு. நூல் விலையும் அதிகமாக உயர்ந்துச்சு, மஞ்சள் விலையும் அதிகமாக உயர்ந்துச்சு. இதனால் விவசாயிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கடந்த காலத்தில் 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் மாற்ற வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் இப்போ கடந்த சில மாதமாகவே உத்தரவு பெட்டியில் அடிக்கடி பொருள் வந்து மாற்றப்பட்டு வருது. பக்தர்களோட கனவுல வந்து உத்தரவிட்ட உடனேயே பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளை மாற்றிடுவாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய எல்லா விதமான பொருளுக்கும் கால நிர்ணயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு பக்தர்கள் அங்கே இருக்கக்கூடிய கோவில் சார்பிலையும் சொல்லுறாங்க. கடந்த நவம்பர் மாதம் இளநீர் வச்சு பூஜை செஞ்சாங்க. ஜனவரி மாதத்தில் நெல் கதிரை வச்சு பூஜை செஞ்சாங்க. விவசாயம் செழித்து பொங்கல் பண்டிகை நல்ல சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி வேல் இருக்கு இல்லையா, அதை வச்சு பூஜை செஞ்சாங்க. இதனால் எதிரிகளோட பிரச்சனை ஒழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. கடந்த 8ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வேளாம்பாளையம் பகுதியை சேர்ந்த எஸ் கோகுல்ராஜ் அப்படிங்கிற பக்தரோட கனவில் உலக உருண்டை, அதாவது உலக உருண்டை வந்துச்சு. அடுத்ததான் அத்திரி பசு அப்படிங்கிற சிலையும் வந்துச்சு. குதிரையை குடிக்கக்கூடிய பொருளான 2 திருமாங்கல்ய சரடு, இது எல்லாமே வச்சு பூஜிக்கப்பட்டுச்சு. உலக அளவில் பெரிய மாற்றம் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும், மகளிர் தினத்தில் மாங்கல்ய சரடு வச்சு பூஜை செய்கிற அதாவது பூஜை செய்யப்படுறதுனால அதிக அளவில் திருமணங்கள் நடக்கும் அப்படின்னு முருகப்பெருமான் உணர்த்துவதாக சிவாச்சாரியர்களெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த நிலையில் இப்போது, அதாவது நேற்றுன்னு நினைக்கிறேன், நேற்று இதனோ ஈரோடு மாவட்டம் நம்பியூரை சேர்ந்த முத்துசாமி அப்படிங்கிறோட பக்தரோட கனவில் 7 கிலோ அரிசி 5 லிட்டர் நல்லெண்ணெய் வச்சு பூஜை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவிட்டிருக்கிறாரு. இதை தொடர்ந்து உலக உருண்டை, மாங்கல்ய சரடு இந்த மாதிரியான பொருட்கள் அந்த பெட்டியிலேருந்து அகற்றப்பட்டு நல்லெண்ணெய் அரிசி இதை வச்சு பூஜை செய்கிறாங்க. இதன் மூலமாக எள் விலை, நல்லெண்ணெய் உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும், அரிசி உற்பத்தியும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் இந்த பொருட்களோட விலை உயரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் துப்பாக்கி தோட்டம், இந்த தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டம் வச்சு பூஜைக்கப்பட்டபோது கார்கில் போர் ஏற்பட்டு அதில் இந்தியா பாகிஸ்தானை வென்றுடுச்சு அப்படிங்கிற மாதிரியும், மண் வச்சு பூஜை செஞ்சபோது ரியல் எஸ்டேட் தொழில் சூடு பிடிச்சி நிலத்தோட மதிப்பு பன்மடங்க உயர்ந்ததாகவும் பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க. இரும்பு சங்கிலி வச்சு பூஜை செஞ்சபோது ஊழல் வழக்கில் சிக்கி சசிகலா சிறைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அரிசியும் நல்லெண்ணையும் வச்சு பூஜை செய்ய சொல்லி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவிட்டிருக்கிறாரு. இவர் எதை உணர்த்துகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.